சிங்கத்தினுடைய தன்மை கொண்ட சிம்மராசி அன்பர்களே, தினபூமி நேயர்களே, தினபூமி சந்தாதாரர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சார்வரி வருஷம் வைகாசி மாதம் ரிஷப மாதம்னு சொல்லக்கூடிய 14/5/2020 14/6/2020 ஒரு மாத பலன். உங்களுடைய ராசி அதிபதியானவர் உங்களுடைய ராசிக்கு 10 இருக்கார். ஜீவனஸ்தானம், ஜீவனஸ்தானத்தினுடைய உட்கார்ந்துருக்கார். அங்கே ஜீவனஸ்தான அதிபதியும் கூட சேர்ந்திருக்கார். வக்கரகதியில் போயிட்டு திரும்ப வந்து உட்கார்ந்துருக்கார். உங்களுடைய இரண்டாம் அதிபதியான புதன் மாத ஆரம்பத்தில் ஜீவனஸ்தானத்தில் இருந்து 10 இடத்துலேருந்து அடுத்து 11 இடத்துக்கு வந்து இந்த ரெண்டுலேயும் ஒரு ஆக்சிலேஷன். மாதத்தினுடைய 5 தேதிக்கு பின்னாடி 4 கிரக சேர்க்கை 11 இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் புதன் சந்திரன் ராகு சேர்க்கை, 4 கிரக சேர்க்கை. எப்படி தனுசில் 5 கிரக சேர்க்கை மார்கழி தைலெல்லாம் இருந்ததோ அந்த மாதிரி இந்த ஆணி மாதத்தில் அடுத்து வரக்கூடிய ஆணி மாதத்தில் பார்த்திங்கன்னா அதுவும் இன்னும் சூரியனும் சேர்ந்துக்கு, உங்கள் ராசி அதிபதியும் சேர்த்துக்கு. இப்போ வைகாசி மாதம் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு 10 இருக்கார், இரண்டாம் அதிபதி 11 இருக்கார். அப்போ இவர்களுக்கெல்லாம் யாருடைய பார்வை கிடைக்குது, 11 இடத்துக்கு யாருடைய பார்வை கிடைக்குதுன்னா சனியும் கேதுவும் பார்வை. அடுத்து உங்கள் ராசிக்கு 6 இடத்துல குரு அதிசாரத்தில் போகிறார், கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 மாதத்துக்கு அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பலனை கொடுக்குறார். ராசிக்கு 9 அதிபதியும் 5 அதிபதியுமான 9 அதிபதி செவ்வாயின்னு வச்சுங்க, அவர் எங்கே இருக்கார், 7 இடத்துல இருந்து கேந்திரத்தில் சப்தமாக கேந்திரம், இந்த கேந்திரத்தில் இருந்து உங்கள் ராசியைத்தான் பார்க்குறார். இந்த சனிக்கேது 5 இருக்கார், பூர்வ புண்ணியஸ்தானம், அப்போது குழந்தைகளுடைய ஒரு சப்ஜெக்ட் வருது. புதன் 11 இருக்கார், குடும்பத்தினுடைய சப்ஜெக்ட் வருது. உங்கள் ராசி அதிபதி சூரியன் 10 இருக்கார், ஜீவனத்தினுடைய சம்பந்தப்பட்டது வருது. உங்கள் ராசிக்கு 4 சுகஸ்தானத்துக்கு அதிபதியானவர் 7 இருக்கார், அப்போது கலத்தரத்துக்கும் சுகத்துக்குமான சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள். ஆக மொத்தம் நான் சொன்ன மாதிரி இது எல்லா ராசிக்குமே காலசர்ப்ப தோஷத்தில் தான் இருக்குது, அதில் மாற்றம் கிடையாது. என்ன, உங்கள் ராசி பின்னாடி வந்துடுது. இப்போ மேஷம் ரிஷபம் மிதுனம் வரைக்கும் காலசர்ப்ப தோஷம் உள்ளே வந்துடுது. கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு வரைக்கும் ராசிக்கு வெளியில் வந்தது, காலசர்ப்ப தோஷத்துக்கு வெளியில் வந்தது. இது பாதி அது பாதி. அப்போது உங்கள் கிரகம் இந்த ஆஃப் சப்ஜெக்டில் எந்த கிரகமும் இல்லை, அந்த பின் சப்ஜெக்டில் எல்லா கிரகமும் இருக்குது. அப்போது அந்தந்த இடத்தினுடைய விஷயங்கள் அந்தந்த கிரகங்கள் செய்கிறதுன்றது அர்த்தம். இதை யாராவது ஜோசியரை சொல்கிறாங்க பாருங்கள், கண்டிப்பாக சொல்ல மாட்டேங்கிறோம். நானும் சொன்னால் ஏதோ ஒன்று சொன்ன ஒன்று ரெண்டு சொன்னால் நானும் தெரிஞ்சுக்கலாம். ஓ சினிமாவில் நடிக்கிறவன் மற்ற படத்தை பார்ப்பான், அவன் எப்படி நடிச்சிருக்கான்னு பார்ப்பான், இல்லை அவன் என்ன செஞ்சுருக்கான்னு பார்ப்பான். ஒரு குறை சொல்லணுன்னா கூட அதை பார்த்தா தான் நான் குறை சொல்ல முடியும், பார்த்துட்டு குறை மட்டுமே சொல்லக்கூடாது. அதில் இவனுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது ஒருத்தன் அவனுக்கு சொல்லியிருப்பான், இப்போ எனக்கு தெரியாத விஷயம் எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கானா அதை பார்க்கணும். எதிரியாக இருந்தால் கூட அவன் செய்கிற செயலை பார்த்தா தான் அவன் எதிரின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அப்போ தான் நம்ம குறை சொல்ல முடியும், அவனை பற்றி நம்ம பேச முடியும், இல்லைனா அவனை பற்றி கமெண்ட் பண்ண முடியாது. பார்த்தா நானும் பார்க்குறேன், யாரும் அந்த காலச்சிற்ப தோஷத்தை வச்சு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நானும் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தேன், சரி ஏதோ ஒன்று நம்ம தப்பாக சொல்லிட்டேன் என்ன பண்ணுறது. கடைசியில் பார்த்தா இப்போ தான் அதை சப்ஜெக்டை சொல்லியே தீர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடிய எந்த குழந்தையாக இருந்தாலும் காலச்சிற்ப தோஷம்தான் இந்த 1.5 வருஷமாக. இப்போ சூரியன் வந்து இப்போ உங்களுக்கு காலச்சிற்ப தோஷத்துலேருந்து உங்கள் ராசி அதிபதி எப்போ அவர் தான் வெளியில் வருவார், சந்திரன் வெளியில் வருவார். அப்போ சூரிய சந்திரன் மட்டும்தான் காலசர்ப்ப தோஷம் வெளியில் வந்து அது யோகத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அப்போ ஆடி மாதம் சூரியன் வந்துடுறார், சந்திரன் இப்போ மகரத்துலேருந்து கும்பம் மீனம் மேஷ ரிஷபம் மிதுனம் கடகத்துக்கு வந்தாச்சுன்னா காலசர்ப்ப தோஷத்தில் உங்கள் ராசி அதிபதியும் உங்கள் ராசிக்கு 12 அதிபதியும் வெளியில் வந்ததுனால சூரியன் சந்திரன் தான் உலகத்துக்கு ஆதாரங்கிறதுனால அந்த காலசர்ப்ப தோஷத்தினுடைய தாக்கம் குறையும். இது கரெக்டு. சரி, ராசி பலனை பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி 10 இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு அதிகபட்சம் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்குத்தான் பலன் வந்து அதிகமாக இருக்கும், நல்லது கெட்டது ரெண்டுமே உண்டு. இது சந்திராஷ்டமத்தில் கெட்டது, ஏன்னா உங்கள் 12 அதிபதி 8 இடத்துக்கு போனால் கெட்டது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு செய்யக்கூடாத வேலைகள்லாம் செய்யக்கூடிய சூழலில் வரும்.
இந்த மாதத்தில் ரெண்டு தடவை அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும். மாதத்தினுடைய முதல் வாரத்திலையும் கடைசி வாரத்திலையும் இது நடக்கும். அதனால் அந்த காலகட்டங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் தலையிட வேண்டாம். அரசாங்க உத்தியோகர்கள் நடுத்தரமாக இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு, பெரிய அதிகாரிலாம் தப்பு பண்ணால் அதை பற்றிலாம் நம்ம கண்டுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க வந்து அதை வந்து சமாளிச்சுப்பாங்க, அவங்க ஜோசியம்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்கிறாங்களோ அது தான் நம்ம பார்க்குறது. சிறு ஒரு மனசில் ஒரு பயம் வச்சுட்டு வேலை செய்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நடுத்தரவர்கள் தான். ஒரு ஆஃபீஸர் வந்து காவுக்கு பதிலாக ஆ போட்டுறாரு, கேட்டால் ஆமாம் நான் தப்பாக தான் எழுதினேன், என்ன பண்ணுறது சொல்கிறேன், அதை என்னால் சரி பண்ண. அது திரும்ப விதிப்படி சட்டப்படி விதிமுறைப்படி என்னென்ன செலான்லாம் திருத்தணுமோ அதெல்லாம் திருத்தி தான் வரணுமா. இவர் பண்ண தப்புக்கு அதுக்கு யார் தண்டனை கொடுப்பாங்க? கடவுள் தண்டனை கொடுப்பார். இந்த மாதிரி அதிகாரத்தை தவறாக துஷ்பிரயோகம் செய்பவர்களுக்கு ஆண்டவன்தான் அந்த விஷயத்துக்கு சரி பண்ணணும். நம்ம அந்த கேடரில் போக மாட்டோம், நம்ம மனிதாபிமானமாக நல்லதெல்லாம் இருப்போம். ஏன்னா சிம்மராசிக்கு சரியான ஒரு கெத்து உண்டு, அந்த கெத்துக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்தும் போக முடியாது. ஆனால் திறம்பட நேர்மையாக ஒரு மனதில் ஒரு பயம் வச்சு வேலை செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம் மனிதாபிமான அடிப்படையில் அடுத்தவங்களுடைய கட்டத்தை புரிந்து கொண்டு செய்யக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சிம்மராசியில் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் நல்லது தான் நடக்கும், கெடுதல் நடக்காது. ராசி அதிபதி கிட்டே எந்த கிரகம் போனாலும் அஸ்தங்கம். அப்போ நீங்கள் நல்லது பண்ணால் அதுதான் இந்த ரமணாங்கிற ஒரு படம் வந்து பாருங்கள், அந்த மாதிரி நம்ம நல்லது பண்ணும்போது நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு நல்லது தான் பண்ணும், அதைத்தான் நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம நல்லது பண்ணும்போது கூட இருக்கிறவங்க கெடுதல் பண்ணான்னா நம்ம அவங்களோட போய் சேரமாட்டோம், அவங்கக்கிட்டேருந்து விலகி போயிடுவோம். அவங்களுக்கு வாய்ப்பு அந்த வாய்ப்பு வசதி எல்லாம் அவங்களுக்கு வந்துடும், நமக்கு வராது, நம்ம தான் விலகி போய்ட்றோமே, அவங்க கொஞ்சம் வலுவாகிடும். அதனால் அந்த மாதிரிலாம் இடம் கொடுக்காம நீங்கள் உங்கள் செயலில் கரெக்டாக இருங்க, நல்லதே நடக்கட்டும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, சிம்மராசிக்கு கண்டிப்பாக ஆண்களுக்கு நான் சொல்கிறேன் தவறாக நினச்சிக்காதீங்க, ஐயோ அவர் இப்படி சொல்லிட்டாரேன்னு வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு இந்த போதைப் பொருள்லாம் சிம்மராசிக்கு கண்டிப்பாக செட் ஆகாது, இதனால் பிரச்சனைகள் தான் வரும் எப்போவுமே. சிம்மராசி சிம்ம லக்னம் கண்டிப்பாக உண்டு. சிம்ம லக்னத்துக்காரங்கள்லாம் வந்து எப்போவுமே அந்த மாதிரி தவறான பழக்க வழக்கு போனால் அவங்க வாழ்க்கையே இழந்துருவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் அப்படி யாராவது இருந்தால் அவங்கள நீங்கள் திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், திருத்திடுங்க. வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும், ஒரு குறிப்பிட்ட காலம்தான். ஏன்னா எல்லாம் தூசாகக்கூடிய விஷயத்தில் இவங்க வந்து அதை வந்து பச்சை பசியல்னு வச்சுக்கூடாது. ஒரு கெட்ட விஷயமாக எதாக இருந்தாலும் நெருப்பில் போட்டால் எதாக இருந்தாலும் தூளாயிடும், சம்பளாயிடும். ஆனால் இவங்க போய் அடுத்தவங்கக்கிட்ட சேரக்கூடாத இடத்துல, இப்போது ஒரு கறிக்கட்டையில் நெருப்பு இருக்குது, அதை தண்ணியில் போட்டிங்கன்னா அணைஞ்சிரும். ஒரு இரும்பு இருக்குது, இரும்பே நெருப்பானாலும் தண்ணியில் போட்டால் அணைஞ்சிரும். அந்த மாதிரி தண்ணி ராசினால் அந்த கடகராசிக்காரர்கள் கடக லக்னத்துக்காரர்களோடலாம் சேர்ந்தால், கெட்டவர்களாக இருக்கக்கூடியவர்களோட சேர்ந்தால், சனி இந்த ராகு இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கக்கூடாத இடத்துல இருந்ததுன்னா கெட்டவர்கள் ஆகிடுவான்னு கணக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூட இவங்க சேர்ந்தாங்கன்னா இவங்களும் கெட்டு போயிடுவாங்க. வேண்டாத குப்பைகளை நெருப்பில் போட்டால் அந்த எரியறதில் போட்டால் எரிஞ்சிரும், அது நம்மளை தாக்காது. வேணக்கூடிய பொருள்களை நெருப்பில் போட்டால் அது உருமாறிடும், அது நமக்கு ஒத்து வராது. அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய 15லிருந்து 21 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளை நல்ல முறையில் கண்காணித்து அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுத்து, இந்த மாதிரிலாம் யாருக்கிட்டையும் நட்பே வேண்டாம், சினிமா பத்து மட்டுமே பேச வேண்டாம். முக்கியமாக சிம்மராசிக்கு நான் என்ன சொல்கிறேன், சினிமாவை பற்றி மட்டுமே பேச வேண்டாம். அந்த சினிமா நமக்கு தேவையில்லாத தான் சொல்லுது, தேவையானதை சொல்கிறதில்லை. நல்லா கேட்டுங்க, நம்மளுடைய அப்பா முப்பாட்டன் பாட்டன்லாம் நல்லா தானே இருந்தாங்க, இந்த சினிமான்னு ஒன்று வந்து தானே நாடு கெட்டு போச்சு. அந்த சினிமா சிம்மராசிக்கு சேராது, ஒத்துக்காது. அரசியல் ஒத்துக்கும், அரசாங்கம் ஒத்துக்கும். அரசியல்வாதியில் சிம்மராசியில் இருக்கிறவங்க நல்லது தான், நல்லவங்களாக தான் இருப்பாங்க, கெட்டவங்களாக இருக்க மாட்டாங்க. சிம்மராசி கன்னிராசியெல்லாம் எப்போவுமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க. உச்சராசி தான் அரசியல்வாதி ஆனால் ரொம்ப மோசம், இவங்களுக்கெல்லாம் நல்லது தான். அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நல்லதே செய்வாங்க, அதனால் அதை விட்டுருங்க, பயப்படாதீங்க. அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கெட்ட பழக்கமும் சேர்த்து தான் வரும், அதையும் விட்டுருங்க. அதை பற்றி அந்த சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம போக வேண்டாம்.
சினிமா மட்டும் வேண்டாம். உங்கள் குழந்தைகளை சினிமா பக்கம் தலை காட்டாமல், சினிமா அடிக்கடி பார்க்காம, இப்போ அந்த கடந்த மாதங்கள்லாம் சினிமா தேட்டரே மூடி இருந்தாங்களே, என்ன சினிமா பார்க்காம ஏன் யாரும் சாப்பிட்லையா, தூங்கலையா, இல்லை வேலை செய்யலையா, இல்லை அப்பாவுக்கு பையனா இல்லையா, பையனுக்கு அப்பாவா இல்லையா, இருந்தாங்கள்ல அந்த சினிமாவெலாம் நம்ம கெட்டு போனோமா? கோவிலுக்கு கடவுளே வந்து கதவு எழுதி சாத்திட்டார்ல, நீங்கள் என்னடா என்னைய வந்து பார்க்குறது, நானே உங்களையெல்லாம் பார்க்கலன்னு சொல்லி கதவு எழுதி சாத்திட்டார்ல. சினிமாக்காரன் தான் நான் அலபோதிபாக நடிச்சிட்டான், கடவுளை அலபோதிபாக நடிச்சிக்கலையே. எங்கள் மாதிரி இருக்கிறவங்க அந்த கடமையை செஞ்சுட்டு இருந்தோம், அந்த கோவிலுக்கு போய் அந்த சாமிக்கு அபிஷேக பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு கதவை சாத்திட்டு வந்தோம், வருமானம் கிடையாது. எங்களை மாலை இருக்கிறவங்க ஒரு ரூபாய் கூட வருமானம் இல்லாமல் எத்தனை பேர் தடுமாறினாங்க தெரியலாம். ஆனால் அவங்களாம் வந்து வாழ்க்கையை நடத்தலையா, இருக்கிற சேவிங்ஸை வச்சு அவங்க குடும்பம் நடத்தலையா, அதுக்காக கெட்ட வரையிலையா போனாங்க, போராட்டமாக பண்ணாங்க. எல்லோரும் சொல்கிறாங்க எல்லாருக்கும் பாதிப்பு இருந்தது, ஆனால் அந்த பாதிப்பை தெரியப்படுத்துறது தெரியப்படுத்தாமல் இருந்தால் தானாகவே நல்லது நடக்கும். தெரியப்படுத்துறதுனால நம்ம அடுத்தவர்களுடைய கோபத்துக்கு ஆளாகும். அந்த மாதிரி தான் சிம்மராசிக்கு கணவன் மனைவி உறவு அப்படி தான். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நிறை குறைகளை அப்படியே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்கள எப்போவுமே நீங்கள் ராணியாகவோ ராஜாவாக தான் பார்க்கலாம். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறையை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வேற்று மனிதனாகிடுவீங்க, அடுத்த நாட்டு ராஜா ஆகிடுவீங்க, அடுத்த நாட்டு ராணி ஆகிடுவீங்க. அதை முதல்ல நீங்கள் சிம்மராசியில் இந்த மாதத்தில் கடைபிடிங்க, குறையே சொல்லாதீங்க. எது சரியில்லைனாலும் அதை சரியானதான் நினச்சிக்கிட்டு நீங்கள் பயன்படுத்திங்க, நல்லதே நடக்கும். நான் இந்த பசங்களுக்கு நான் சொன்னேன், 22 வயசு 25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு சினிமா மோகம் வேண்டாம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை பட்டு மட்டும் நீங்கள் பாருங்கள். 10 இருக்கக்கூடிய சூரியன் நல்ல தொழிலை கொண்டு வந்து கொடுக்கும், அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டான பரீட்சை போக்குவரத்து எழுதக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுடைய வயது வரம்புக்குட்பட்டு நீங்கள் ட்ரை பண்ணி அதில் நீங்கள் சாதனை பண்ணுறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். அதை சொல்லுது 20 லேருந்து 28 வயசு வரைக்குமே. திசாபுத்தி அதைத்தான் சொல்லுது, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி. 11 இருக்கக்கூடிய சுக்கரன் புதன் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் நல்லது பண்ணும். இந்த மாதத்தில் விவசாயத்தில் இருக்கிறவங்களும் சரி, ஜவுளி நகைக்கடை தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் நல்லது நடக்கும். அதே போல் சிம்மராசிக்கு திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நல்லதாக இருக்கும், அருமையாக இருக்கும். உங்கள் 5 அதிபதியான குரு 6 இருக்கார், பயப்பட வேண்டாம், அவர் 6 போய் ஒன்றும் கெடுதல் பண்ண மாட்டார். உங்கள் ராசிக்கு 8 இடத்தினுடைய கெடுதல் மட்டும்தான் கொஞ்சம் பண்ணுவார். அப்போ என்னென்னா பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் ஜம்பு மாதிரி இழுத்துட்டு போகும். ஆனால் அவரே 5 அதிபதிங்கிறனால எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் ஆகணுமோ, கல்யாணங்கிறது சிம்மராசிக்கு தடங்கள் இல்லாமல் திருமணம் நடக்கும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கணும்னு கணக்கு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இப்போ கல்யாணம் ஆனால் தானே குழந்தை பிறக்கும், அதை கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கலாம், கவலைப்படாது. திருமண தடை வைகாசியிலேருந்து நீங்கும், கண்டிப்பாக நடக்கும். ஜாதகத்தில் திருமண தடைங்கிறது பல விஷயங்கள் இருக்குது, அது திருமண தடைன்னு ஒரு எபிசோட் போட்டிருக்கேன், அது சரியான முறையில் எல்லோரும் பார்த்தாங்கன்னா அடுத்த அதுக்குண்டான அடுத்த செகண்ட் எபிசோடு நான் போடுவேன். அதுக்குண்டான காலகட்டம் பெல்லன்னு அப்படியே விட்டுட்டேன். திருமண தடைங்கிறது இருக்குது, எல்லா ஜாதகத்துலேயும் உண்டு, ஆனால் அது குறிப்பிட்ட காலத்தில் தான் வேலை செய்யும், எல்லா நேரத்துலேயும் வேலை செய்யாது ஆண் பெண்ணுக்கு. அது எந்த காலகட்டம் இல்லை, அது விகிதாச்சாரத்தில் அடிப்படையில் இல்லை, ஒரு ஒரு மனுஷனுக்கும் உண்டு. கல்யாணம் பண்ணி ஒரே நாளில் கணவனை விட்டு போனவங்களும் இருக்காங்க, 15 குடும்பம் நடத்தி கணவன் விட்டு போனவங்களும் இருக்காங்க. கணவன் மனைவி உறவுள்ள பிரச்சனை இருக்குது, கல்யாணம் ஆகி 30 கழிச்சு கூட கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் சினிமாலேயே காமிச்சிட்டான், பார்த்துருப்பீங்க. பிடிக்கவே ஆகாத கணவனாக இருந்தால் கூட அவங்க கூட குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு படமும் இருந்தது, அதெல்லாம் பார்த்து கூட ஜனங்க திருந்த மாட்டாங்க. ஒரு குடும்பம் ஒரு கதமான ஒரு படம் இருந்தது, இதில் பாருங்கள், வெறும் புருஷ மண்டாடி கதையாக தான் இருக்கும். இப்படியெல்லாம் அன்யோன்யமாக இருப்பாங்கன்னு ஒரு ஒரு மேம்போக்கான விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தெல்லாம் பாருங்கள், அந்த மாதிரி நடந்துங்க. எதுவுமே சரியில்லையா, அமைதியாக இருந்தால் எல்லாமே சரியாயிடும். சரி, 6 இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் கடன் வாங்க வைக்கிறார், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கடன் வாங்க போகிறீங்க, அதனால் இந்த மாதம் சின்ன சின்னதாக கடன் வாங்கிக்கலாம். 7 இருக்கக்கூடிய செவ்வாய் அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும், சின்ன சின்னதாக, அதனால் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பாருங்கள். ஒரு வரி கட்டலையா, ஒரு கரண்ட் பில் கட்டலையா,
இல்லை ஏதோ ஒரு வண்டியில் போகும்போது ஏதோ ஒரு ராங் சைடில் போயிட்டீங்களா, இல்லை ஹெல்மெட் போடாமல் போனீங்களா, இந்த மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் கூட உங்களுக்கு இந்த மாதத்தில் வரதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. அதனால் அதையும் நீங்கள் பார்த்துங்க. வேலை வெளிநாட்டிலேருந்து இங்கே வரீங்களா, இங்கேருந்து வெளிநாட்டு போகிறீங்களா, கண்டிப்பாக அரசாங்கத்து மூலமாகவே உங்களுக்கு நல்ல அனுசரணையோடு நல்ல ஒரு பெரிய பதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஒரு ஆஃபீஸில் ஒரு சாதாரணமாக ஒரு வேலைக்கு போகிறவன் அந்த ஆஃபீஸில் சிஓ வரைக்கும் போகணும்னு நினைக்கணும். சிம்ம லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த எண்ணம் வந்தே தீரணும். அது வரலன்னா அவன் வேலைக்கே லாய்க்கில்லைன்னு அர்த்தம். அந்த அலுவலகத்தில் கடைசி அதிகாரி மேல் அதிகாரி யாரோ அந்த சீட்டுக்கு இவன் போகணும்னு நினச்சி தான் வேலை செய்யணும். அப்படி செஞ்சால் கண்டிப்பாக எந்த இடத்துல வேலை இருக்குங்களோ அந்த வேலையானது நடக்கும். இது சிம்மராசி சிம்மலக்னம், சிம்மராசி கும்பலக்னம், சிம்மராசி மேஷலக்னம், சிம்மராசி மிதுன லக்னம், சிம்மராசி கன்னிலக்னம். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதெல்லாம் நடக்கும், அந்த எண்ணம் உருவாகும். அதிர்ஷ்டம் திடீர்னு வரும், கண்டிப்பாக நல்லதே நடக்கட்டும். அதே போல் குழந்தை பாக்கியமானது சிம்மராசிக்கு உண்மையிலுமே நல்லா இருக்குது. ஆறில் இருக்கக்கூடிய குரு அதிசாரத்தில் தான் இருக்குது. அதிசாரத்தில் இருக்கக்கூடிய குரு எல்லா ராசிக்கும் நல்லது தான் பண்ணுவார். அதனால் அது உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளர்கள். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.